மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பாதுகாப்பது எப்படி? வேளாண் இணை இயக்குனர் தகவல். புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 178.23 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடி செய்துள்ள 40,586 ஹெக்டேரில் மழைநீர் தேங்கியுள்ளது. அவ்வாறு மழைநீர் தேங்கிய வயல்களில் நீரை வடிப்பதற்கு விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீரை வெளியேற்றிய பின் பயிர்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கினால் துத்தநாகம் மற்றும் தலைச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு பயிர்கள் மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளது. இதனை சரி செய்ய வயல்களில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி 1 ஏக்கருக்கு 2 கிலோ யூரியா, 1 கிலோ துத்தநாக சால்பேட் உரத்தினை 200 லிட்டர் தண்ணீரில் கரைத்து கைத்தொளிப்பான் மூலம் இலைகளின் மீது தெளிக்க வேண்டும். அது மட்டுமின்றி 1 ஏக்கருக்கு 50 கிலோ அமோனியம் சல்பேட், 22 கிலோ யூரியா, 15 கிலோ ஜிப்சம், 4 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஆகியவற்றை கலந்து இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலை 17 கிலோ பொட்டாஸ் உரத்துடன் கலந்து வயலில் இட வேண்டும். 30 நாள் வரை உள்ள பயிர்களில் அதிக தூர் உள்ள நாற்றுகளை பிரித்து இடைவெளியில் அதிகம் உள்ள இடங்களில் நட்டு நிரப்ப வேண்டும். சூடோமோனஸ் புளூரோ ரசன்ஸ் இடுவதன் மூலம் நோய்கள் வராமல் தடுக்கலாம். இப்பணிகளை விவசாயிகள் விரைவாக மேற்கொண்டு மழைநீர் தேங்குவதால் ஏற்படும் மகசூல் குறைவினை தவிர்க்க வேண்டும் என வேளாண் இணை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.